ஹாய் ரோக்லே, இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் ரோக்லே, இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் போயிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதே ஸ்ட்ரெயிட் கட் பண்ண இதுலேயே அவங்க நிறையா ஹைட் கம்மி பண்ண சொன்னனால, ஒரு 2.5 இன்ச் பக்கம் கம்மி பண்ண சொன்னனால, 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் இதுலேயே சொல்லி கொடுத்துட்டு, அடுத்தது அந்த 2 இன்ச் பாக்கி இருக்குல்ல முடியா அவங்க கேட்டது, அந்த 2 இன்ச்லேயே யூ கட்டிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒருவர்களே, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் இந்த முடியிலே சொல்லி கொடுத்தாச்சு. இவங்க 2.5 இன்ச் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த கிளைண்ட்டு, 1 இன்ச் பக்கம் கட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த 2.25 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 2 இன்ச் பக்கம் யூ கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் கட் பண்ணுச்சு. அங்கே பாருங்க, இவ்வளோ தான் கட் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ யூ கட் அதுலேயே பேலன்ஸ் இருக்க முடியல, அப்படியே யூ கட் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். உறவுகளே, ஸ்டூடெண்ட்டு பண்ண ஃபஸ்ட்டு ஹேர் கட்டிங் ஸ்ட்ரெயிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஃபோர் ட்ரையர் செட்டிங், அப்புறம் ஆஃப்டர் ட்ரையர் செட்டிங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ட்ரையர் செட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க ட்ரையர் செட்டிங். ட்ரையர் செட்டிங் பண்ணலாம். இது நோவா கோல்டோட மூஸ். இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் முடியாக இருக்கனால கீழே லேசாக மூஸ் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையர் செட்டிங் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஓரளவுக்கு குதலாகி கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும், லாங் ஸ்டே கொடுக்கும். சும்மா ட்ரையர் ஓட்டினீங்கன்னா அப்போதைக்கு ஆகும், அப்புறம் திருப்பி ஸ்ட்ரெயிட் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் மூஸ் லேசாக லேசாக வெட் பண்ணிவிட்டு லேசாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேசாக மூஸ் போட்டுக்கலாம். ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே வரும். ஹாட்டு ஓரளவுக்கு ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி கோல்டு வரும், அப்புறம் ஹாட்டும் வரும். ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க எல்லா ட்ரையர்லேயுமே, மோஸ்ட்லி வரும் ஹாட் அண்ட் கோல்டு. சரியா, இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் வரும், அது நம்ம இப்போதைக்கு இங்கே யூ தானே இது பண்ணுறோம், அதனால அந்த அட்டாச்மெண்ட் போடல. இல்லைன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் போட்டுக்கணும். கட் பண்ணிடுங்க. இது ஃபாஸ்டாக ஸ்லோவாக இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்புறம் ஃபாஸ்ட்டாக, அப்புறம் உடனே ரிமூவ் பண்ணாமல் இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்படி இப்போ குறுக்க இப்படி எடுத்துருங்க, குறுக்கத்துலாம் எடுத்துருங்க, இப்படியும் எடுத்துருங்க. இங்கே வாருங்க, இப்போ இங்கே இருக்குல்ல இந்த கீழே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, இப்படி ஒரு ஒரே ஒரு ரோல் பண்ணுற அளவுக்கு மட்டும் இப்படி சிக்க வச்சுக்கோங்க. உடைய வேறங்க எப்படி ரோல் ஆகி நிற்கிது, இந்த முடி எப்படி இருக்குது, காலில் பட்டுருச்சா? வாங்க ரோக்லே, ட்ரையர் செட்டிங் பழகலாம். ஆ வாங்க ரோக்லே, ஹேர் கட்டிங் ப்ராக்டிக்கல் பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட் அண்ட் இது. வாங்க ரோக்லே, ட்ரையர் செட்டிங் பண்ணுறாங்க, பழகலாம். ட்ரையர் செட்டிங்க்கு அப்புறம் பாருங்கள் ரோக்லே எப்படி இருக்குன்ட்டு. லைட் யூ தான் பண்ணியிருக்கோம். ட்ரையர் செட்டிங் முடிச்சாச்சு, லைட் யூ. போனி போட்டுட்டாச்சு ரோக்லே, ரப்பர் பேண்ட் போடாமல் அவங்க முடிவு எடுத்து உள்ளே போட்டு அப்புறம் கிளாக்ல போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள், லைட் யூ. லைட் யூ ட்ரையர் செட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என் ஸ்டூடெண்ட்டு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் கட்டிங், அப்புறம் ட்ரையர் செட்டிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாக இருக்கா,